ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வ்ளாக் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து பிஃபோர் டே வந்து பார்த்தீங்கன்னா 11:45 PM வந்து ரீச் ஆனோம். அங்கே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ரெஃப்ரெஷிங் ஆகிட்டு 6 o'clock கீழே இறங்கி நெக்ஸ்ட்டு கோவில் தரிசனத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து ரொட்டீனாக இருந்துச்சு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வ்ளாக் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம், முத்துமலை முருகன் கோயில், ஆஞ்சநேயர் டெம்பிள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, எல்லாமே இப்போ சுற்றி பா சரௌண்டிங் எல்லாம் போனது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் லாக்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து காமாட்சி அம்மன் கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். காமாட்சி அம்மன் கிழக்கு கோபுரம் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் எடுத்துட்டு ஒரு ரீல்ஸ்க்காக அந்த ஒரு ஃப்ளவர் வைக்கிற மாதிரி வச்சுருப்பேன். கண்டிப்பாக ரீல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இருப்பீங்கன்னா இது டேக் வந்து பண்ணுறேன், ஆல்ரெடி லிங்க் இருக்கும், லாஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து போய் பாருங்கள், இந்த ரீல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்து நம்ம நின்றாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கோயில் உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே 6 o'clock பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா. 6:30 இருக்கும் நம்ம இங்கே கோயில் ரீச் ஆகும்போது. ஸோ இப்போ வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் எல்லாமே தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே உள்ளே போய் பாருங்க, விளாக் எடுக்க ஷூட் பண்ண முடியாது, வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஸோ அழகாக இருந்தது கோயில், அந்த எல்லோ லைட்டு அந்த இதில் வந்து தூண்லெலாம் படும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருந்தது. இன்னும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், சக்தி கோயில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எல்லா கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோமோ எல்லாருக்குமே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு போகிற வழியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் பார்த்துட்டு போகணும் அவங்களுக்கு இருப்பு தான். இந்த ஃப்ளாஸ்லைட், எல்லோ ஃப்ளாஸ்லைட் கோபுரத்தில் படும்போது இன்னும் நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. காமாட்சி அம்மன் செல வச்சுருக்காங்க பாருங்கள், இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம உட்காந்து மேனிக்க நமக்கு நல்லா என்ன சூப்பராக இருப்பாங்க. காமாட்சி அம்மன் கோணம் கோயில் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த தருணத்தில் வந்து காமாட்சி அம்மன் கோயில் வந்தது சுற்றி பார்த்தது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஷாட்டு எல்லாமே நிறைய எடுத்து வச்சுட்டேன் மெமரிக்கு. தம்பி நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஹாப்பி தானே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அடிக்கடி போகக்கூட போக முடியாது, ஏன்னா நமக்கு இங்கேருந்து வேலூர்லேருந்து 6 hours ட்ராவல் பண்ணி அடிக்கடி போக முடியாது. ஸோ எனக்கோ ஒரு நாள் கிடைக்கும் போது போனால் தான். ஸோ நானும் ஹஸ்பண்ட் சும்மா ரீல்ஸ் எடுக்கலான்றதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ட்ரை பண்ணோம். நாங்கள் போகும்போது இடையெல்லாம் வர போகவே இருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நாங்கள், சரி ஜஸ்ட் ஒரு இதுலேயாவது போடலாம், ரீல்ஸில் தான் பண்ண முடியல. ஏன்னா எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்கன்னு பாருங்கள். அவன் வீடியோ கிளப் எடுக்கலாமேனு சொல்லி எடுத்திருந்தோம். அப்பா வீட்டுக்கு வந்து குலதெய்வம் கோயில் வந்து காமாட்சி அம்மன் தான். ஸோ முன்ன காலத்தில் வந்து இங்கே பிடிமணி எடுத்துகிட்டு வந்தது அங்கே வந்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அப்பா வீட்டு கோயில் காமாட்சி அம்மன் தான், அங்கே சூப்பராக இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ நல்லா சூப்பராக இருக்காங்க. அங்கேயும் வந்து காமாட்சி அம்மன் தாய் சூப்பராக இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி தான். என்னோடய பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி தான். ஸ்கூலில் அப்புறம் கஜெட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து காமாட்சி தான் இருக்கும். வீட்டில் கூப்பிட்றதா வந்து பார்த்திங்கன்னா கவிதான்னு கூப்பிடுவாங்க. ஸோ நிக் நேம் வந்து கவிதா, ஒரிஜினல் நேம் வந்து கஜெட்டில் இருக்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி தான் இருக்கும். ஒவ்வொரு தூண்லேயும் வந்து இந்த மாதிரி டிசைன் அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ க்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எத்தனை சுற்றி சுற்றணுவாங்க தெரியுங்களா. வந்துட்டு 1.5 hours மேலே ஆயிடுச்சு, அதுக்கு இடையில பூஜை பண்ணியிருப்பாங்க நாட்டுக்கு 1/2 hour, அதுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, நின்று பொறுமையாக உடனே உடனே சாமி பார்க்கறது நின்று பொறுமையாக காத்திருந்து ஒரு தெய்வத்தை வழிபடும் போது வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த 1.5 hours நின்றதே தெரியாமல் அந்த ஒரு எத்தனை நிமிஷம் நிற்கிற ஒரு 2 minutes நிற்க விடுவாங்களா, அந்த டைமில் பார்க்கும்போது எல்லாமே வந்து எல்லாமே டயர்டெலாம் போய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நமக்கு ஃபீல் கிடைக்கும். எப்பயுமே அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம் எதுக்காக ஒரு பொருளுக்கு வெயிட் பண்ணி அதுக்கு பொருள் கிடைக்கும்போது அதோட அப்போ தான் அதோட அருமை தெரியும். ஈஸியாக கிடச்சிட்டு அதோட அருமை தெரியாது. காமனாகவே சொல்கிறேன், ஒரு பொருளே வாங்கணும்னு நினச்சா டக்குன்னு கிடச்சி அதோட வேல்யூ தெரியாது. அவள் நின்று பொறுமையாக சேர்த்து வச்சு ஒவ்வொரு பொருள் வாங்கும் போது அதோட அருமையே தெரியும் நமக்கு. ஸோ வெயிட் பண்ணி காத்திருந்து பார்க்குறதோ வெயிட் பண்ணி வாங்குறதோ ஒரு நல்ல ஃபீல் தான் சொல்கிறேன். ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளம் இருக்கும், நமக்கு குட்டியை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பேக் டாப் அங்கே சென்டரில் இருக்குது பாருங்கள், இங்கே அந்த அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் இருக்காங்க, அங்கே கீழே தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தெப்பக்குளம் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கும்னு வைங்களேன். நிறைய மீன் இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கச்ச கச்ச கச்சன்னு நிஷாத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கீழே இறங்கிருக்க முடியாது, ஸோ மேலேருந்தே பார்க்கலாம். ஸோ கோபுர தரிசனம் பண்ணிக்கு மேலே வந்து சூரிய உதயம் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க.
நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ நிறைய பிக்ஸு நிறைய ரீல்ஸுக்கு எல்லாமே நிறைய எடுத்தேன். எப்பயும் போக கம்மியாக தான் எடுப்போம். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் நிறைய வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதையும் உங்களோட பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, அங்கே கொஞ்சம் அன்றைக்கி அங்கே மீட்டிங் இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க. அதாவது காமாட்சி அறக்கட்டன் 24 வந்து பார்த்திங்கன்னா அறக்கட்டை வந்து அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணி போயிருந்தாங்க. ஸோ நான் தம்பி அம்மா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு போயிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தம்பி ஜாலியாக நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. இன்னும் வெயில் வரலையா, 8:30 இருக்கும் நாங்கள் வெளியில் வரும்போது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி நல்லா ஃப்ரீயாக விளாண்டுட்டு இருந்தான், ஏற குதிக்க விளையாட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம், எனக்கும் ஒரு நாள் தானே வர்றோம் சொல்லிட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தான். எங்கேயுமே விளாடுவான், இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக விட்டேன் சார் விளாண்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக அங்கே சூரியன் உதயம் வந்திருக்கு பாருங்கள் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து பிக்சர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். துளசி மலை இருந்தது, அங்கேயும் வந்து பற்றி சுற்றிட்டு சாமி கும்பிட்டு எல்லாமே எடுத்திருந்தோம். இந்த வீடியோ எடுக்கும்போது தான் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஷார்ட்டில் எடுத்திருந்தாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த வீடியோ மட்டும் தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வேண்டியிருக்கேன். ஸோ நான் வேண்டது இல்லாமல் எல்லோரும் யூடியூப் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் வேண்டியிருக்கேன். எல்லோரும் எல்லா நினச்சது எல்லாமே நடக்கணும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு கிழக்கு, இங்கே சைடு வந்து மேற்கு கோபுரத்து வழியை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த லுக்கிங்கு. ஸோ வந்து அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட் மீ. தம்பி இந்த பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டோனு இதே பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ், அதாவது 1 இயர் ஆகலை, 11 மந்த்ஸ் இருக்கும் அப்போ வந்தது. இப்போ 5 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 5 வருஷத்து ஆயிடுச்சு வந்து. ஸோ இப்போ அதே சேம் பிளேஸில் வந்து நிஷாத் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தான். வீடியோ பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.